ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேபி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தொக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி அரைக்கட்டு, அது வந்து ஆஞ்சி வச்சு இதை வந்து தண்ணியில் கழுவுறதுக்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். உளுத்தம் பருப்பு அரை கப், கடலப்பருப்பு கால் கப், புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு, பெருங்காயம் சிறிதளவு, வரமிளகா 10-12, உப்பு தேவையான அளவு. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இதில் ஒரு துளி ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம அரை கப் உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வதங்கணும். அங்கே ரொம்ப எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் நல்லா வராது, கொஞ்சமாக பட்டும் போகிற மாதிரி எண்ணெய் நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா செவக்கணும், செவந்து வரணும். நல்லெண்ணெய் போட்டா நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரும். அதனால் ஏதோ பிகினர்ஸ்லாம் எண்ணெய் இது பொறிஞ்சு வருது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணெயில் நல்லெண்ணெய் சேர்த்தா எண்ணெய் இருந்து தாளித்தாலும் எந்த பொருள் சேர்த்து தாளித்தாலும் இப்படி தான் வரும். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டே இருந்தால் செவக்க வந்துடும். நம்ம பாதி இதை எடுத்து வச்சிடலாம். வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து இதில் 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா இது செவக்க வளர்த்த மாதிரி இதுவும் ஓரளவுக்கு செவக்க வளர்த்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு சவ சவ சவன்னு வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 கப் உளுத்தம் பருப்புக்கு 1/4 கப் கடலைப்பருப்பு. இதை 1 கட்டு கொத்தமல்லி போட்டிங்கன்னா 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி கழுவி வச்சதை வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்தாச்சு, நாங்கள் பலபலன்னு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். மீன் என்னதான் நம்ம சில டைம் ஹை ஃப்ளேம் வச்சாலும் இது வந்து பாருங்கள் தொட்டு படம் தெரியும். ஏன்னா இப்படி போட்டோம்னா நல்லா தவடகம் சத்தம் டென்ஸ் அதிகமாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும். பாருங்க பாதி போல செவந்துருச்சு, இன்னும் மீதி பாதி செவக்கட்டும். பாங்க நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து ஆறத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் வரமிளகா 10-12 வரமிளகா சேர்த்திருக்கேன். 1/2 கட்டு கீரைக்கு சும்மா ஒரு நிமிஷம் ஆல்ரெடி சூடாக இருக்குல்ல, அதனால் வந்து சத்துன்னு வறுபட்டுரும். இது இந்த வரமிளகா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், 15 சேர்த்திக்கலாம். உங்கள் காலத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. 12 கரெக்டாக இருக்கும். 1/2 கப்புக்கு ஒருவாக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். திருப்பி எடுத்தேன், காலியானாலும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மெல்லப்பதம் கொஞ்சம் போகணும்.
அரைச்சிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா சுருண்டு வரும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சுருங்கட்டும். எனக்கு கொஞ்சம் கொத்தமல்லி அளவு அதிகமாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 3 வரமிளகா சேர்த்திக்கிறேன். சும்மா இப்படி பரத்துனா போதும். இந்த கொத்தமல்லி தொட்டு வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு, பெசன் சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கவும் இந்த கொத்தமல்லி தொட்டு சமையல் அவசரமாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 10 நாள் முட்டை வச்சுக்கலாம். இது வந்து தொக்குலாம் வந்து துவையல் மாதிரி இல்லை. பாருங்கள் எப்படி வருங்க. நல்லா ஒன்று போல சுழந்து வருது பாருங்க. இப்படி பண்ணால் இந்த ஜூஸ் பண்ணல அப்படியே வந்து வேகா போயிட்டாரு. ஒன்று போல் அப்படியே இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அப்படியே இப்படி உதிர் துடுத்து வர பழத்துக்கு கொஞ்சம் வளர்த்துக்கப்பா. இப்போ கொஞ்சம் உதிர் உதிராக போய் தனித்தனியாக நிற்குது பார்த்தீங்களா. இது பண்ணால் இப்படி ஒன்றா வரல இந்த மாதிரி. அதனால தான் நம்ம இப்படி இப்படி நல்லா பண்ணிக்கணும். சாரி நல்லெண்ணெய் காலி ஆயிடுச்சு தான் போடணும், நான் போடக்கூடாதுன்னு தப்பாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து பெருங்காயம் இதை சேர்த்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கிள்ளி கிள்ளி உருண்டையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் செய்யணும் கம்பல்சரியாக. இப்போ பாருங்கள் கொத்தமல்லி, புளி, வறுத்த உளுத்தம்பருப்பு, வறுத்த கடல, வரமிளகாய், இது எல்லாமே ஆறணும். ஒரு 1/2 hour நல்லா ஆறணும். மெயினாக கொத்தமல்லி நல்லா அந்த சில்னஸாக இருக்கணும்னா தண்ணி விட்டு கெட்டு போயிடும். நம்ம ஆறாமல் அரைச்சோம்னா அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நம்ம அரைக்கும் போது அரைக்கணும். அப்போ பார்க்கலாம் ஒரு 1/2 hour நல்லா ஆறட்டும். இதில் வந்து பெருங்காயமும் புளியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வதக்கணும். ஓகே 1/2 hour ஆறட்டும். ஆறின பிறகு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நாம் இப்படி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஆறின பிறகு பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து இந்த வந்து கண்டெய்னர் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள் உருண்டை உருண்டையாக தனித்தனியாக தான் இருக்கும். இதுதான் பதம். இது வந்து நல்லெண்ணெய் போட்டு இது வந்து நல்லெண்ணெயில் சூடாக சாதம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு பெசல் சாப்பிடுமா ஹெவன் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், அந்த புளிப்பு, அந்த பருப்பு, அதாவது அந்த துவர்ப்பு, உப்பு, காரம்னு இந்த கொத்தமல்லியோட கசப்பும் சேர்ந்து அத்தை கசமாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொத்தமல்லி தொத்து 10 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியே வைக்கவே வைக்காதுங்க. இட்லி தோசை சாதத்துக்கு ரெடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எஸ்கேபி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.